Hi friends, welcome to my channel Geetha's Creations. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லீஃப் டிசைனாக இருக்கட்டும், எந்த ஷார்ப்னஸ் வர எந்த ஷேப்பாக இருந்தாலும் அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஷேப் அதோட ஷேப் வந்து எங்களுக்கு கரெக்டாக போட தெரியணும். அந்த ஷேப் கரெக்டாக நாங்கள் போ ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பீகாக் ஃபெதர் வருது. இந்த பீகாக் ஃபெதரில் இந்த ஷேப்போட ஷார்ப்னஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஷேப் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரும். நாங்கள் ஷார்ப்னஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டிசைனோட லுக் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. மிஸ் பாருங்கள், எல்லாம் இந்த லீஃபோட ஷார்ப்னஸ் வந்து நாங்கள் கரெக்டாக போடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லீஃப் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா லீஃபோட டிசைன் இல்லாமல் இந்த ஷார்ப்னஸ் வர எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல வந்து நாங்கள் அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸில் வந்து இப்படி வந்திருக்கு, இந்த லீஃப் டிசைனில், அப்புறம் பீகாக்கோட ஃபெதரில் லீஃபோட அந்த ஷார்ப்னஸ் வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த லீஃப் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த லீஃப் ஷேப்பில் நாங்கள் இங்கேருந்து போட ஆரம்பித்தோன்னா பாருங்கள் இந்த டிசைனோட லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வரைக்கும் நீங்கள் கொண்டு போங்க. ஸ்டிச்சை கொண்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறுத்திட்டு உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து எந்த ஷேப்பில் வரணுமோ எந்த சைடில் வரணுமோ கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்டிச்சை. இப்போ வந்து நான் இப்படி கொடுக்குறேன், கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி இப்படி கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக பேக் சைடு எடுக்கிறேன். இப்போ என்னாச்சு, அங்கே ஷார்ப்னஸ் வந்துச்சு. இப்போது இந்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே போடணும். பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே அந்த லைன் மேலேயே அப்படியே நான் போட்டுட்டு போகிறேன். இப்போ பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் வந்து தெரியுதா உங்களுக்கு, இவ்வளோதான் டெக்னிக்கு. இது ஒரு டைப்புன்னா இன்னொரு டைப்பில் கூட நாங்கள் வந்து ஷார்ப்னஸ் வர்ற மாதிரி கரெக்டாக பார்த்து போடலாம். அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த டெக்னிக் வந்து நீங்கள் லீஃப் போடுற ஷேப்பில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஷார்ப்னஸ் எந்த ஷேப்பில் வந்தாலும் சரி எந்த டிசைனில் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஷார்ப்பாக வர இடத்துல வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லைன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஷார்ப் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இப்படி ஸ்டிச் இழுத்துட்டு லூப் இழுத்துட்டு செயின் ஸ்டிச் வந்து பேக் சைடு இப்படி எடுக்கணும். மது இப்போ பாருங்கள், இந்த பேக் சைடு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டிச்சு கொஞ்சமாக லூப் எடுத்து முன்னாடி வரைக்கும் ஸ்டிச் போட்டு இப்படி பேக் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த லைன் போகுது இல்லையா, இந்த ட்ரா பண்ண இந்த லைனு டிசைனோட லைனு, அந்த டிசைன் லைன்லேயே இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒட்டின மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சு வந்து போடுங்க. போட்டுட்டு இந்த லைன் மேலேயே இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான், பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு. பிகினர்ஸ் வந்து இந்த டெக்னிக் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணுறது நிறையவே இருக்குது, அது என்னன்னு சொல்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னொரு ஸ்டிச் போட்டு நான் வந்து இந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து லாக் பண்ணிக்கலாம் ஹெட் நாட் போட்டு ஆயிடுச்சு. இந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக பாருங்கள் எப்படி வந்திருக்கு, இந்த லீஃபுக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இப்படி இந்த ஷார்ப்னஸ் வந்து வந்திருக்கு. பிகினர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா
இப்போது நீங்கள் வந்து ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறீங்க. இந்த லீஃப் ஸ்டிச் வந்து பிகினர்ஸ் வந்து போடும்போது என்ன பண்ணுறீங்க? எல்லாருக்கும் நான் சொல்லலை, அந்த டெக்னிக் தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைன் முடிகிற இடத்துல வந்து நீங்கள் இங்கே ஒரு லாக் செயின் ஸ்டிச் அது போடணும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி கொஞ்சம் லூப் எடுத்து இப்படி ஸ்டிச் போட்டு பேக் சைடு எடுத்து போட்டானாச்சு போடணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முடிகிற இடத்துல லைனை இப்படி ஸ்டிச் போட்டு இப்படியே க்ராஸ் பண்ணிக்குவீங்க. க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. இப்போ என்னாச்சு, இங்கே எங்களுக்கு கரெக்ட் ஷார்ப்னஸ் இருந்தாலும் இந்த மாதிரி எங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கல. இந்த மாதிரி லீஃபோட ஷார்ப்னஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இதில் பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்கில் போட்டு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இப்போது நான் சொல்லி சொன்ன மாதிரி இங்கே கொஞ்சம் லூப் எடுத்து நாங்கள் பேக் சைடு எடுத்து போட்டால் இந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த ஷேப்பில் கிடைக்கும். இதே வந்து இன்னொரு டைப்லன்னா எப்படின்னு சொல்கிற பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்டிச் இப்படி போட்டிங்க இல்லையா, இந்த ஸ்டிச்சில் வந்து இந்த எண்ட் ஆகிற இடத்துல வந்து அந்த டர்ன் ஆகிற இடத்துல ஷார்ப்னஸ் வர இடத்துல இப்படி ஸ்டிச் போட்டிங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நீங்கள் பேக் இந்த பேக் சைடில் வந்து எடுத்து போடும்போது ஸ்டிச்சு இப்படி தூரமாக போடாதீங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே, இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒட்டின மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போது அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. ஆனால் இந்த டெக்னிக் வந்து நான் சொன்ன மாதிரி ஷார்ப்னஸ் அந்தளவுக்கு வராது. எங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக கரெக்டாக இருக்கணும்னா நான் சொன்ன சொன்ன டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ப்ரொஃபஷ்னலாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க போடுவாங்க இல்லையா, பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் கூட நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த லீஃபோட ஷார்ப்னஸ்ஸாக இருக்கட்டும், இந்த ஷார்ப் வர இடத்துல அவங்க எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போது பாருங்கள், இந்த எண்ட் ஆகிற இடத்துல டர்ன் ஆகிற இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்படி கொஞ்சமாக லூப் இழுத்துட்டு இப்படி குத்தி பேக் சைடு கொஞ்சம் எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே இன்னொரு ஸ்டிச் போட்டு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும் ஸ்டிச்சை. அவ்வளோதான், அந்த ஷார்ப்னஸ் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக சூப்பராக வரும் எங்களுக்கு. இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சும்மா இதில் வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. டெக்னிக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் கூட சொல்லுங்கள். ஓகே, என் நாட் போட்டு லாக் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுற பாருங்கள். நான் வந்து இங்கே லாக் செயின் ஸ்டிச் போட்டேன் இல்லையா, இங்கே சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டேல்ல, அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சும்மா ஏதோ ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த சைடில் பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இப்படி நீங்கள் ஷார்ப் இந்த மாதிரி எடுத்து போடும்போது அந்த டிசைனோட லுக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இன்னும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.